Students, இப்ப வந்து third sum the பாக்கப்போறோம் இதல பாருங்க a dash b dash அதுக்கு அப்புறம் ரெண்டுத்துக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் அதுக்கு அப்புறம் a யூனியன் b the whole dash இந்த ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் அதுக்கு அப்புறம் a dash the whole dash அதுக்கு b dash அப்படினு சொல்லி b b dash க்கு ஒரு dash போட சொல்லிருக்காங்க அப்பா எத்தனை சரி ரைட் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் a dash என்ன பண்ணணும் யுனிவர்சல் செட்ல u minus a ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் u வை எழுதிக்கணும் பாருங்க இது g y கிடையாது h சரியா இப்போ எழுதிட்டு இங்க u எழுதிக்கலாம் இங்க என்ன எழுதிக்கலாம் காமன் என்ன இருக்கு பாருங்க b d f h மீதி என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதினா முடிஞ்சு அதே மாதிரி இங்க b டேஷ்னா u ல இருந்து என்ன பண்ணணும் b-ஐ மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணா பாருங்க மீதி என்னென்ன இருக்கோ அதை எடுத்து எழுதினா முடிஞ்சு என்ன இருக்கு b இருக்கு c இருக்கு f இருக்கு g இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா அடுத்தது இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும் பாருங்க இந்த ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குன்னு பாருங்க இன்டர்செக்ஷன் என்ன இருக்கு c இருக்கு g இருக்கு பாருங்க c g அதான் இங்க அதே மாதிரி a டேஷையும் b டேஷையும் சேர்த்து எழுதினா முடிஞ்சு பாருங்க a b c காமனா இருக்கிறத மட்டும் ஒரு டைம் எழுதிட்டு மற்றெல்லாம் இருக்கிறதுக்கு அப்படி எழுதினா முடிஞ்சு ஸோ இது மொத்தம் நாலு பார்த்தாச்சு அடுத்தது a யூனியன் b த ஹோல் டேஷ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் b பாருங்க இதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக எழுதில என்னது ஏ நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம் a டேஷ்க்கு ஒரு டேஷ் போட்டால் அது a தான் அதே மாதிரி b டேஷ்க்கு ஒரு டேஷ் போட்டால் அது b தான் a என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதிடுங்க b என்ன இருக்கோ அதை தூக்கி எழுதிடுங்க இது பாருங்க இந்த ரெண்டு வந்து உங்களுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் ரொம்ப ஈஸி தான் என்னன்னா ஏவை எழுதுங்க இது a இது b அந்த ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பார்க்கணும் பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் என்னது டிஏ ஹெச் டிஹெச் தவிர மற்ற எல்லாத்தையும் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சு அதாவது இங்கே பி எஃப் அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே ஏஇ ஸோ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள் பி பி அடிச்சிடலாம் யூனிவர்சல் செட்டில் இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் எங்கடாது இங்கே இருக்குது ஸோ எழுதிட்டு இது என்னது ஏ யூனியன் B எழுதிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் A யூனியன் B எழுதிட்டு இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே யூனிவர்சல் செட்டில் மைனஸ் பண்ணி என்ன இருக்கோ மீதி எழுதிக்கோங்க சிஜின்னு வரும் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது D இருக்குது H இருக்குது அதை கொண்டு போய் அப்படியே யூனிவர்சல் செட்டில் இதை மைனஸ் பண்ணி எழுதினீங்கன்னா முடிஞ்சு ஸோ ரொம்ப ஈஸி தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் பை பை